தனக்கு உடல்நலம் சரியில்லை என்று சிலர் கூறுவதை பார்த்தால் சிரிப்புதான் வருகிறது. தமிழர்களும் தமிழ்நாடும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன குறை வந்துவிட போகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. எனக்கு உடல்நலம் இல்லை, உற்சாகமாக இல்லைன்னு நேற்று ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. அதை படித்தப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு என்ன குறை, தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? நெல்லையில் மேயர் சரவணனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. அதிருப்தி கவுன்சிலர்கள் உட்பட ஒருவரும் பங்கெடுக்காததால் வாக்கெடுப்பு கைவிடப்பட்டதாக ஆணையர் அறிவிப்பு. மாமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை, அதனால கோரம் இல்லாதனால இந்த கூட்டம் நடந்தது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும், சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக கூறி காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி. நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் தலையிட்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் பொங்கல் விழாவை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடங்கியது. இன்று முதல் ஜனவரி 14 வரை 19484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பண்டிகையை முன்னிட்டு அரசு பேருந்துகளில் பயணிக்க இதுவரை 125,000 பயணிகள் முன்பதிவு. சென்னையிலிருந்து மட்டும் பல்வேறு ஊர்களுக்கு செல்ல 86,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் மேல்முறையீட்டு வழக்கு வருகின்ற 18 ஒத்திவைத்து விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் மாநகராட்சி கூட்டத்தில் மேயருடன் ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து வாக்குவாதம். மாநகர பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. அங்கித் திவாரியை விசாரிக்க அனுமதி கோரிய மலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி பெருமழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய 2வது முறையாக வந்துள்ள மத்திய குழு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை. சென்னை எண்ணூர் கோரமண்டல் உர தொழிற்சாலையிலிருந்து அம்மோனியா வாயு கசிந்த சம்பவம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு முடிவு என தகவல். திருச்சியில் உரியடித்து தூள் கிளப்பிய அமைச்சர் கே என் நேரு மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கொண்டாட்டம்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு சுற்று வட்டாரத்தில் மீண்டும் முழு கொள்ளளவை எட்டிய 40 கண்மாய்கள். தொடர் மழையை ஒட்டி நிரம்பி மறுகால் பாய்வதன் ட்ரோன் காட்சி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு தற்காலிக இடவசதி கேட்டு நிர்வாகம் அழைப்பு. தங்கும் விடுதி, மைதானம் உள்ளிட்ட வசதிகளுடன் உள்ளோர் விண்ணப்பிக்க 18 தேதி வரை அவகாசம். வங்கக்கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற வானிலை மையத்தின் எச்சரிக்கை எதிரொலி. தூத்துக்குடி மாவட்ட நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்றும் கடலுக்கு செல்ல தடை. கோவை மேட்டுப்பாளையத்தில் மழையால் 2 நாட்களாக தடைப்பட்டிருந்த மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடக்கம். மகிழ்ச்சியுடன் சுற்றுலா பயணிகள் உற்சாக பயணம். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பாரம்பரிய முறையில் பொங்கல் விழா கொண்டாடிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை. மயிலாட்டம் கரகாட்டத்துடன் உரி அடித்தும் கோலாகலம். சென்னை தீவு திடலில் 48 சுற்றுலா பொருட்காட்சி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.